என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? தீபாவளி வீடியோ தாங்க. டைம் வந்து கரெக்டாக 6 போச்சு. நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து, எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி தலை தீபாவளியில் அதனால் கிளம்பிட்டோம். நேரத்துலேயே எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணோம், ஆனால் எங்களால் யாரனாலையும் எந்திரிக்க முடியல. ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. செஞ்சியிலேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போகணுன்னா எப்படியும் எங்களுக்கு 6-7 hours மேலேயே ஆகிடும். நாங்கள் மத்தியான டைமில் தான் அங்கே ரீச் ஆகுவோம். வழியில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி உள்ளே போய் சாப்பிட்டு வந்தோம். நம்மால் வண்டி எடுக்கவே இல்லை. என்ன பண்ணிகிட்டு இருக்காரு வெளியே என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது. எங்களை வெளியே அமுச்சுவிட்டு கையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் கண்ணாடியில் பார்த்தேன். நான் பார்த்துட்டேன் அப்படின்னோன்னு உடனே பெருந்தன்மையாக வந்து, உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, இந்த ஆவாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் வேறு கொடுத்தாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். யார் யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், அவர், எங்கள் மாமியார், 3 பேர் தான் போனோம். 2 நாள் கரெக்டாக சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். ஏன்னா போக ஒரு நாள் வர ஒரு நாள், ஒரு நாள் தீபாவளி, அப்படி தான் எங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் காலைல 6 மணிக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியே எங்கள் வீட்டுக்கு போனது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி பக்கம் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சமைக்க சொல்லியாச்சு, வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் வீட்டோட பக்கமாக போயிட்டோம். எங்கள் அம்மா எங்களுக்கு முன்னாடி வாசல் வரைக்கும் வந்து எங்களை வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தை வந்து வீட்டுக்கு வந்ததே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் வேறு வந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஏறலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அம்மாவுக்கு எங்களை பார்த்ததில் ரொம்ப வேற சந்தோஷம், தாங்க முடியல. கிளம்பும் போதும் கேட்டாங்க, அதுங்களும் போகணுமான்னு. ஓ, இது என்ன கிளிப்னு பார்க்குறீங்களா? இது வந்து அன்றைக்கி ஈவினிங், அதாவது தீபாவளிக்கு முந்தின நாள் தூங்கி எஞ்சிட்டு கேட்குறோம், அம்மா வாழை காணோம், எங்கம்மா போயிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் சொல்கிறாங்க, நாங்கள் நகை கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஏதாவது பத்தாமல் வாங்கிடுவாங்களோ அவர் சைஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன், அவர் பிடிச்சதே செலக்ட் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொன்னோம். அம்மா வந்து மோதிரம் தான் வாங்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் வந்து ஆல்ரெடி மேரேஜ்க்கும் ரிங் அது இதுன்னு போட்டனால சரி பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைஸ்க்கு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க. இது வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து அவங்க அம்மாவை அப்படியே கிளப்பி விட்டு இவருக்கு இன்னும் நாங்கள் தலை தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கல. ட்ரெஸ் எடுத்துகிட்டு சாப்பிடணும், அப்புறம் கொஞ்சம் வளையல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிராஸ்கட் ரோட்டுக்கு வந்தோம். ஜுவல்லுமே வந்து நாங்கள் பவிலம் ஜுவல்லர்ஸில் தான் எடுத்தோம். வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவிலம்க்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு கரெக்டாக லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் வாங்கினோம். அதிகமாக எப்படி சொல்கிறது, வளையல் பெருசாக நான் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். நாளைக்கு வந்து தீபாவளி அப்படின்றனால ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல, வீட்டிலேருந்து வளையல் கொண்டு வரலை. அதனால் சரி கோல்டு நம்ம போடுற மாதிரி இருந்தாலுமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகாது, ஒரு பேங்கிள் தான் போட முடியும். ஸோ கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக போடலாம் அப்படி சொல்லிட்டு நானும் எங்கள் அத்தையும் வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் இந்த வளையல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மெட்டல் தான் இது, கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. ரோடே வந்து ஜே ஜேன்னு இருந்துச்சு. கரெக்டாக சென்னை சில்க்ஸ் கிட்டே நாங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டுருந்தோம். பேங்கிள் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வளையல் வந்துட்டு 150 அப்படி சொன்னாங்க. என்னோடய சைஸ்க்கும் கலரும் நிறைய இருந்துச்சு. 150 போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, எங்கள் அத்தைக்கும் பிடிச்சிருந்துச்சி. மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கக்கூடாது அப்படின்னாங்க. 4 வளையல் நீங்கள் கலந்து வாங்கக்கூடாது, வாங்கினீங்கன்னா ஒரே கலராக 4 எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அடுத்த 2 வளையல் மூவ் ஆகாது அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த எல்லோவும் ப்ளூவும் எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நெக்ஸ்ட் டே என்னோடய தீபாவளி ட்ரெஸ் கலர் அதுதான். சரி ஓகேன்ட்டு எடுத்தேன். இந்த பவுல் கிளிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் க்யூட்டாக இருந்துச்சு. 20 rupees தான் சொன்னாங்க. சரி ஓகே கொடுங்கன்னு சொல்லிட்டு சும்மா வாங்கி வச்சுருக்கேன். முடிச்சுட்டு சாப்பிட போகலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட போனோம். ஆப்போசிட்லேயே வந்து அன்னபூர்ணா இருந்துச்சு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே. அங்கே போயிட்டு நான் ஒரு சில்லி பரோட்டாவும் அவர் வந்து ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாருமே ஆர்டர் பண்ணோம். அன்றைக்கி ஈவினிங் வந்து அப்படியே ஃபுல்லாக நல்ல வாங்க வேண்டியது எல்லாமே வாங்கிட்டோம். ஜுவல் வாங்கணும், இவருக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அப்புறம் பட்டாசு வாங்கணும், எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் அப்படி சொல்லிவிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் அம்மா வந்து வரல, அம்மாவுக்கு வேலை இருந்தனால அம்மாவுக்கு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு பார்சல் மட்டும் வாங்கிக்கிட்டோம். இட்லியோ ஏதோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அம்மாவுக்கு மட்டும் பார்சல் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தா கரெக்டாக காம்ப்ளெக்ஸ் வாசல்லே வந்து பீடா கடை இருந்துச்சு. என் தங்கச்சி வேறு நிப்பாட்டி எனக்கு பீடா வேணும் அப்படின்னு நடம் பிடிச்சி வாங்கிட்டு இருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வாங்குறதுக்காக அப்படியே வாங்கும்போது நான் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு சும்மா வீடியோ எடுத்தேன். அவளுக்கும் இவருக்கும் ஆளுக்கு ஒரு பீடா மட்டும் வாங்கிட்டாங்க, 2 பீடா வாங்கினாங்க. வாங்கிட்டு அவள் கை வேறு ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ பெருசு வேறு சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னோட அப்படி டீசெண்டாக கிடச்சிட்ருக்கா. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்துட்டோம். வேக வேகமாக டைம் ஆகிடுச்சு. நைட்டு வந்து என்ன சொல்கிறது, பட்டாசு இன்னும் வாங்கலை. இப்போவே மணி 10 பக்கம் ஆயிடுச்சு, பட்டாசு வாங்கலை. கடை கடையாக நாங்களும் அலைஞ்சு 2-3 கடையோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாம்
கம்பேர் பண்ணி வாங்கினோம். மணி வந்து 12:30 ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து ஒரு எண்டே இல்லாமல் கடகடையாக வாங்கிட்டு இருக்காங்க இந்த பசங்க. சரி ஓகே, நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பட்டாசு நிறைய வாங்கிட்டோம். அதில் தான் சம்பவமே ஆரம்பிச்சிச்சு. போய் வாங்கிட்டு போய் படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே இது வந்து மறுநாள் காலையில் வந்துட்டு அம்மாவும் மாமியாரும் வந்து ரெண்டு பேருக்கும் எண்ணெயும் சீக்காவும் தேய்ச்சி விட்டுட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து வாங்கிட்டோம். வச்சுட்டு ட்ரெஸ் வச்சு கொடுத்தாங்க. ட்ரெஸ்ஸை வாங்கி முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து எண்ணெய் இன்னும் நல்லா வைக்கல, லைட்டாக தான் வச்சாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அம்மாக்கிட்டேயும் அத்தைகிட்டையும் ஆள் கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அத்தையும் ஆல்ரெடி குளிச்சிட்டாங்க, சரியில் எதுவும் கொட்டி. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு நல்லா தேய்தியும் தேய்ச்சி விட்டுட்ருந்தாங்க. அவரும் நல்லா உட்காந்துட்டு இருந்தார், சும்மாவே என்னை என்ன தேய் என்ன தேய்ன்னு சொல்லிட்டு இருப்பாரு. எங்கள் அம்மா தேய்ச்சும் நல்லா ஜாலியாகிடுச்சு. எனக்கு சொல்லவே வேணாம், யாராவது தேய்ச்சி விட்டா என்னடா அவ்வளோதானா, இன்னும் கொஞ்சம் நேரம் தேய்ச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தேன். எங்கள் அம்மா போதும், நீ உட்காந்துருந்தேன் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருப்பேன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தேய்ச்சிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நானும் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி குளிக்கலாம் அப்படின்ட்டு அவர் உள்ளே குளிச்சுட்டு இருந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலையெல்லாம் அள்ளி கட்டிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுங்களும் எங்கள் அம்மாவும் நானும் வேறு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன் பாப்பா இப்படி பண்ணுற, ஏன் பாப்பா அப்படி பண்ணுற அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் உட்காந்து கேட்டுகிட்டே உட்காந்துருந்தோம். ஒரு வழியாக குளிச்சு முடிச்சிட்டோம். சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். நானும் அவரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஆல்ரெடி வேறு எங்கள் அம்மா வடை பஜ்ஜி சூழியம் அது இதுன்னு செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி சாமி கும்பிட்டுட்டு ஒரு பட்டாசு மட்டும் சாஸ்திரத்துக்கு வெடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டோம். அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து அவருக்கு மருமகனுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் வந்து எங்கள் அம்மா வந்து போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அவரும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச மாதிரியே வேறு அமைஞ்சிருச்சு அவருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு காப்பு ஒன்று வாங்கி கொடுத்தேன், அது வந்து இப்போ அவருக்கு பத்தாமல் போயிடுச்சு. பையன் எப்படா கழுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவருக்கு தொக்க மாட்டுச்சு ஒரு பிரேஸ்லெட்டு. வாங்கிட்டு அன்னைக்கு அப்படியே போயிட்டு எங்கள் அம்மா நான்வெஜ் எதுனா போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மீன் கடை போகலாம் அப்படின்னு மீன் கடைக்கு போனோம். அன்றைக்கி வந்து மார்க்கெட் கொஞ்சம் தீபாவளி நல்லா க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ மீன் கடைக்கு போனால் எல்லாமே கிடைக்கும்ன்றக்காக நாங்கள் அங்கே போனோம். நான் வந்து ப்ரான் தான் வாங்கலான்னு போனேன். ஆனால் ப்ரானோட ரேட்டை கேட்டு தலை சுற்றிட்டேன். சரி அந்த ஆசைக்காக கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ வாச்சு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ப்ரானோட ரேட்டு 700 போட்டிருந்துச்சு. அவருக்கும் அத்தைக்கெலாம் வந்து மீன் குழம்பு வச்சிடலாம், ப்ரான் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் கொஞ்சமும் இதுவும் வாங்கிட்டேன். ப்ரான் சரியான பெருசு, என் தலை சைஸுக்கு இருக்குது. பக்கத்தில் வச்சு பார்த்தாங்கன்னா டைகர் ப்ரான் சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இது ஒரு வெரைட்டி தான் இருந்துச்சு. இன்னொன்று வந்து என்ன பண்ண ப்ரானாக ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, இன்னொன்று கடல் ப்ரான் கொடுத்தாங்க. சரி ஓகே இதை கொடுங்கன்னே இதே வாங்கிட்டோம். அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மீனும் 1/2 கிலோ இருந்துச்சு இந்த மீனை, மீனும் அப்புறம் அதுவும் வாங்கிட்டோம். ஏன்னா விரால் மீன், விரால் மீன் உயிரோடு இருந்தால் வாங்கிட்டு வந்தாங்க, ஆனால் அது உயிர் போயிடுச்சு பாவம், செத்து போனது தான் கிடச்சிச்சு. சரி ஓகே அம்மா ஆசைப்பட்டுக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சமும் ப்ரான் கொஞ்சம் வாங்கிட்டோம். ப்ரான் பார்க்க நிறைய இருந்துச்சு. சரி ஓகே இவ்வளோ வரைக்கும் போதுமே அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சா அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் கொண்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து வாங்கிட்டு போனான். க்ளீனிங் வந்து ஃப்ரீ தான் சொன்னாங்க. சரி ஓகே நமக்கும் வேலை மிச்சமாகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னே என் மனசே விட்டுருச்சு. எனக்கு 4 துண்டு தான் இருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு வழியாக பே பண்ணிட்டேன். இந்த ஒரு பில் எடுத்துகிட்டு போய் அங்கே க்ளீன் பண்ணுற இடத்துல கொடுத்துட்டு ஒரு பில் நம்ம வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தான் ப்ரானு, எனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பாவம் மற்றவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்புறம் இதை வந்து கவர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து கவரில் போட்டோம். உண்மையாக ஒரு டைம் வந்து கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா மீன் கடை போய் விசிட் பண்ணி பாருங்கள். சும்மா வீடியோக்குன்னு சொல்லலை, உண்மையாக வந்து மார்க்கெட் ப்ரைஸ் விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா வெரைட்டியும் இருக்குது, மார்க்கெட்டில் இருக்காத மீன் கூட இங்கே கிடைக்கும், அந்தளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சரி வாங்கிட்டு பேக்கில் போட்டு நான் வந்து கிளம்பிட்டோம். அன்றைக்கி போய்ட்டு எங்கள் அம்மா நல்லா சமைச்சு சாப்பிட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள்லாம் போய் நல்லா முக்கிட்டு நைட் ஆகிடுச்சு. சரி பட்டாசு வெடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சுட்டு இது தான் சம்பவமே. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து சும்மா இதை வந்து விஷ் பண்ணோம் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதெல்லாம் சொல்லி விஷ் பண்ணோம். விஷ் பண்ணி முடிச்சுட்டு சரி பட்டாசு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் ஃபஸ்ட்டு பட்டாசு தீபாவளிக்காக நாங்கள் வச்ச பட்டாசு. இது வந்து டப்பு டப்புன்னு 2 தான் வெடிச்சிச்சே தவிர மீதி எதுவுமே வெடிக்கலை. இந்த சரம் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சா, 300 ருபீஸை என்னமோ சொல்லி வாங்கினோம்.
திருப்பி கொண்டு போய் கொடுத்து மாற்றிட்டோம், அது வேறு விஷயம், அவ்வளோதான், இந்த பட்டாசு வெடிக்கவே இல்லை. சரி ரெண்டாவது ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒன்று வச்சோம். இது வந்து ஓகேவாக வெடிச்சிச்சு, ஆனால் இதில் நான் ஓடுறது தான் சரியான காமெடியாக இருந்துச்சு. எனக்கே தெரியல இது என் தங்கச்சி தான் வீடியோ எடுத்து வச்சுருந்தா. அடுத்தது தான் அல்டிமேட் வேறு லெவல் பாருங்களேன். இது வந்து ஸ்டாண்டு வச்சு வைக்கணும், நாங்கள் எப்படி வைக்கணும்னே தெரியாமல் சும்மா வச்சோம். நாங்கள் ரொம்ப தூரத்தில் நிற்கோம், இது சொயின்னு படுத்துக்கிட்டே என்னோடய சாரிக்குள்ளே வந்துருச்சு, ஒரே கூத்தா போச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து கொஞ்சம் ஏன்னா கொழுந்தியாவும் மாமாவும் சேர்ந்து போட்டி போட்டு நிறைய பட்டாசு வெடித்தாங்க. அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து ஒரு 30 ஷாட் வெடித்தோம். சூப்பராக இருந்துச்சு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பாட்டுக்கு போய் வெடிச்சிட்டே இருந்துச்சு, டம்மு டம்மு டம்முன்னு நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெரிய பட்டாசுலாம் கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு எங்களுக்கு எனக்கு பயம், நான் எதுவுமே வெடிக்க மாட்டேன். எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் தங்கச்சி மட்டும்தான் வெடிப்பா எல்லா பெரிய பட்டாசும். நான் சும்மா இந்த கம்பி மத்தாப்பு சாட்டை இது மட்டும் தான் கொளுத்துவேன், புஷ்வானம் வைப்பேன், அதுவும் சம்டைம்ஸ் வெடிச்சிடுற வீடியோலாம் பார்த்ததுலேருந்து அதுவும் கொளுத்துறது நிப்பாட்டியாச்சு. இந்த மாதிரி மேலே போய் வெடிக்கிறது அதெல்லாம் வெடிப்பேன். ராக்கெட் வேணால் கொஞ்சம் வச்சேன், இந்த தீபாவளிக்காக தான் நான் ராக்கெட்டே வெடித்தேன். அப்புறம் நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து வாங்க நம்ம வழக்கம் போல் கம்பி மத்தாப்பு சுற்றலாம்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் சேர்ந்து கம்பி மத்தாப்பு சுற்றிட்டு இருந்தோம். அவங்களுக்கு அதுக்கு மேலே பயம் பட்டாசு, நானே ஒரு டர் கேஸ், அவங்க எனக்கு மேலே பயப்படுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் வெடித்தோம். என் தங்கச்சி இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. நல்லா இருந்துச்சு அந்த தீபாவளி, ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. அவ்வளோதான், எங்கே கிளம்புங்க பேகை தூக்குங்க அம்மா வீட்டிலேருந்து போகலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு அப்படியே முடித்தோம். கையோடு நாங்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். டாட்டா. ஹாய்மா, ஒரு எளிய தீபாவளி சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளாம் கிளம்பிட்டாங்க, அப்புறம் நீங்கள் சொல்லுங்க. ஆமா, எங்கெல்லாம் என்னெல்லாம் வாங்க முடியுமோ எல்லாமே வீட்டுல இருந்து, மசாலா பொருள் இருந்து ஸ்வீட்டு எல்லாமே அதே போட்டோம். அவங்கதான் வந்து இதெல்லாம் வச்சு கூப்பிட்டுருக்கணும், ஆனா அவங்களால வர முடியல, அதனால நாங்களே வந்தோம். பொங்கலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, பாப்போம். உங்களுக்கு பாத்துருக்கீங்களான்னு தெரியல, பாத்துக்கலாம் பாத்துக்கோங்க. இவங்கதான் வந்து எங்க ஆண்டி, என்னோட மாமியார். பேசுங்க.